ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோகி கேம் சேனல். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவீங்களோ அதோட ஒரு பக்கத்தில் ஒரு அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு டிஃபென்ஸ் ஜெயிச்சிருக்காரு, அந்த டிஃபென்ஸில் அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, என்னென்ன ட்ரூப்ஸ் அவர் கொண்டு போயிருக்கலாம், என்ன ஸ்பெல் மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் கப்புள் ஆஃப் ஆர்ச்சரிஸ், அதுக்கப்புறம் கப்புள் ஆஃப் மைனர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்காரு. இவர் வந்து ஸ்பெல்ஸ் எப்போ ஓகே ட்ரூப்ஸ் ஓகே ட்ரூப்ஸ் வந்து நம்ம மைனர் அட்டாக்னு சொல்ல இதை ஓகே. ஆனால் நீங்கள் இதை இவர் டிப்ளாய் பண்ண விதமும் கரெக்டு தான். ஆனால் இதில் பண்ண ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, எல்லாமே ஹீலிங் ஸ்பெல்லாக கொண்டு வந்துட்டார். இவர் வந்து ஒரு 3 ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஹீலிங் ஸ்பெல் கண்டிப்பாக வேணும் மைனரை பொறுத்த வரைக்கும். ஹீலிங் ஸ்பெல்லோட இவர் ஒரு ஃப்ரீஸ், ஒரு ரேஜ் கொண்டு வந்துருக்கலாம். இன்னும் ஒரு ரேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் தி கோருக்கு போயிருக்கும், அதாவது இன்னும் இன்ஃபினிட்டாக இதெல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அவர் உள்ளே போயிருக்கலாம். இன்னும் ஒரு ஃப்ரீ ஸ்பெல் இருந்துச்சுன்னா அதை அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம், அதனால இன்ஃபினிட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரால் டிஸ்ட்ராய் பண்ண முடியல. இதில் இப்போ அந்த இன்ஃபினிட் டவர்ஸ் வந்து நான் மல்டியில் வச்சுருக்கேன், அதனால 10 ட்ரூப்ஸ் அந்த டைமில் அட்டாக் பண்ணும். அது போக எக்ஸ்பவுஸ், ஆர்ச்சரிஸ் அந்த சைட்லேயும் இருக்குது. சீக்கிரம் டிஃபென்ஸை முடிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூப் பெஸ்ட்டாக ஆகிடுச்சு. இனிமேல் எப்போவுமே ஒரு ரேஜ், ஒரு ஃப்ரீஸ் எடுத்துக்கோங்க அட்டாக் பண்ணுற மாதிரி தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.